அன்பான கைரேகை நிபுணர்களே, கைரேகை சாஸ்திரத்தின் மேல் அதிக நாட்டமுடையவர்களே, இன்று கைரேகை சார்ந்த சில சுலபமான செய்திகளை பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். இவ்வாறாக ஒரு கோடு சுக்கிரமேட்டிலிருந்து மோதிரவிரலுக்கு சென்றிருந்தால், சனிமேட்டிற்கு அதாவது சனிவிரலுக்கு சென்றிருந்தால், இளமை பருவத்தில் உதடு சார்ந்த தொல்லைகள் அதாவது லிப்ஸ் உதட்டில் சில விதமான கெடுதல் வரும். அடுத்ததாக இதை பாருங்கள். இதை போல் நட்சத்திரம் ஆயுள் கூறுகைக்கு உள்படும் சுக்கிரமேட்டில் காணப்பட்டால், இந்த நட்சத்திரம் காணப்படும் கால அளவில் தாய் தந்தையர் அல்லது சுற்றத்தாரை பிரித்தல் அல்லது புது உறவினர்கள் வருதல், இதை காமிப்பது தான் இந்த அமைப்பு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு திக்கான லைன் ஆயுள் ரேகை அடுத்து காணப்பட்டால், பிறரின் ஆதரவு இருக்கும் பின் தொய்வு ஏற்பட்டு அப்படியாக மறைந்து விடப்போவதன் அறிகுறிதான் இது. அதன் பின் இப்படியாக ஒரு கரும்புள்ளி காணப்பட்டால், பிறரின் தீமையான உதவிகள் அவர்கள் உதவியால் மனம் நிலை உள்ளது. இதே போல் சக்கரம் இறுதியில் ஒரு அதேபோல் ஆயுள் ரேகையில் இரண்டு குறுக்கு ரேகைகள் காணப்பட்டால், தாயாரின் பூதரன் ஆதரவை வாழ்நாள் முழுதும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு இப்படியாக சுண்டு விரலை அடுத்த இடத்தில் திருமண ரேகையில் கிராஸ் காணப்பட்டால், குடும்பத்தில் பிறந்த வாரிசுகளில் ஒன்று குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டும், புகழ்பட வாழ்வார்கள். அடுத்தது இப்படியாக இரண்டு ஐலண்டுடன் காணப்பட்டால், குழந்தையின் ஆரோக்கியத்தில் நடத்தைகளில் மனம் பேதளிக்கும் சூழ்நிலை உருவாகும். இதேபோல் ஸ்டாரும் சந்திரமேட்டில் ஐலண்டும் காணப்பட்டால், பிரயாணத்தில் தோல்வி பண நஷ்டம் பொருள் இழப்பு ஏற்படும். இவ்வாறான ரேகைகள் காணப்பட்டால் பிரயாணங்களின் இறுதியில் தோல்வி ஏற்படுவதை குறிக்கும். இப்படியாக பிரயாண ரேகையில் சதுரம் காணப்பட்டால் தீமைகளிலிருந்து நாம் காப்பாற்றுவதற்கு வழி கிடைக்கும். ஆகவே இந்த கோடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டால் நல்லவை நடக்கும். அதே போல் பிற கோடுகளையும் பார்ப்போம். இப்படியாக இது இருந்தால் வாழ்வில் விரும்பத்தகாதோர் தலையிட்டால் வேதனைகள் ஏற்படும். இது உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும். ஆகவே இதையெல்லாம் பார்த்து பொறுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் சுலபமான விளக்கங்களால் நல்லவைகள் கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.